குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தியான யோகத்திலே இன்றைய தினம் நாம் தடாசனம், அது எவ்வாறு செய்வது, அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க உள்ளோம். பொதுவாக உடலிலே நிறைய வலிகள் ஏற்படுகின்றது. யோக சாஸ்திரத்திலே இரண்டு, இந்த வலிகள் உடலிலே ஏற்படுவதற்கு இரண்டு காரணங்கள் சொல்கின்றார்கள். ஆதிஜ அநாதிஜ அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார்கள். இந்த ஆதிஜ அப்படிங்கிறது மன உளைச்சல், பதட்டம், டென்ஷனினால் மனிதனுடைய உடலிலே வலிகள் ஏற்படும். இந்த அநாதிஜ அப்படிங்கிறது நம்முடைய நோய் கிருமிகள், நோய் தாக்குகின்ற காரணத்தினால் உடலிலே வலிகள் ஏற்படுகின்றது. நிறைய மனிதர்களை பார்க்கின்றோம், கழுத்து வலி. இந்த கழுத்து வலி இல்லாத மனிதர்களே இல்லை. நிறைய மனிதர்களுக்கு கழுத்து வலியினால் கஷ்டப்படுகின்றார்கள். அதற்கு எல்லாம் முழுமையான காரணம் மன உளைச்சல். ஆதிஜ என்று கூறுகின்ற முதல் காரணம் தான், காரணி தான். இந்த மன உளைச்சலின் காரணமாக நம்முடைய உடல் அமைப்பை பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய மூளை செல்களில் இருந்து அந்த கழுத்தினுடைய பின்புறமாக நர்வ்ஸ் வந்து போகும். அது வந்து ஸ்ட்ரெஸ் நர்வ்ஸ்னு நம்ம சொல்லுவோம். நிறைய நபர்கள் டாக்டர்கிட்ட போய் எனக்கு கழுத்து வலின்னு சொன்னோன்னா, அவர் அந்த இடத்துல எந்த இடத்துல வலி இருக்குதோ அதை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கின்ற பொழுது மருத்துவர்கள் கூறுகின்ற காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நரம்பில் பிளட்டு பிளாக் ஆகிருக்கு, அதான் உங்களுக்கு பெயின். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இனிமேல் கவலைப்படாமல் இருக்கணும், இனிமேல் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். அப்போ ஒரு அறிவுரையை நம்ம கேட்ட உடனே நமக்கு என்ன, இவ்வளவு வருடங்கள் நான் டென்ஷனாக வாழ்ந்துட்டேன், இவ்வளவு வருடங்கள் கவலைப்பட்டுட்டேன், நான் எப்படி ஒரே நொடியில் கவலை இல்லாமல் வாழ முடியும், அந்த ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அதற்கு நிரந்தரமான தீர்வு தான் நம்முடைய யோகத்தில் இருக்கின்றது. இந்த யோக பயிற்சி ஒவ்வொன்றுமே நம்முடைய செல்களில் இருக்கக்கூடிய அசுத்தமான எண்ணங்களை, நெகட்டிவ் தாட்ஸை நீக்கிறோம். அந்த வகையில் இந்த தடாசனம் கழுத்து வலி இல்லாமல் வாழ்வதற்கு உரிய அற்புதமான ஆசனம். இந்த தடாசனத்தை முறையாக பயந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய கழுத்து வலி நிச்சயமாக நீங்கும். காரணம், இந்த தடாசன நிலையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நன்றாக முதுகெலும்பினுடைய அடி முதுகெலும்பிலிருந்து மேல் முதுகெலும்பு கழுத்து வரைக்குமே அதில் இருக்கக்கூடிய அந்த 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 முதுகெலும்பு மிக நேராக, திடமாக, வளமாக நிற்கும். அப்படி நிற்கின்ற பொழுது அந்த இடத்துல நாம் எடுத்த கவலையின் காரணமாக, நாம் எடுத்த சோகத்தின் காரணமாக அந்த ஸ்ட்ரெஸ் நர்வ்ஸில் என்ன பிளாக் இருக்கின்றதோ அதை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடும். இது ஒரு வகை. இரண்டாவது, இந்த ஆசனங்களை செய்கின்ற பொழுது மனோரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து பயிற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் மனதில் ஒரு புத்துணர்வு தோன்றும். காரணம், இதுவரை என்னுடைய உடலில் சேர்ந்த அந்த சோக உணர்வலைகள் இந்த ஆசனம் செய்கின்ற பொழுது நீங்கிவிடும். இந்த தடாசனத்தை நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் உள்ளவர்கள் காலையில் எழுந்தோடு பயிற்சி பண்ணலாம். உங்களுக்கு பயிற்சி செய்து காண்பிக்கும் பொழுது அது எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதிகாலையில் எழுந்த உடனே நீங்க எழுந்து நின்றுட்டு அந்த ஒரு தடாசனத்தை ஒரு 5 செகண்ட் நிக்கலாம். உடனேயே உடல் முழுக்க ரத்த ஓட்டம் சிறப்பாக இயங்கும். அவ்வளவு அற்புதமான பலன்களை கொண்டது இந்த தடாசனம். நிறைய நபர்கள் கழுத்து வலி லேசாக ஆரம்பிக்கின்ற பொழுதே அவர்கள் இந்த ஆசன பயிற்சிகளை எடுத்துட்டாங்கன்னா அவங்க மனதிலேயும் மாற்றம் ஏற்பட்டுரும். மனம் அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்கின்ற பொழுது உடலும் அமைதியாக இருக்கும். உடலுக்குள் இயங்குகின்ற அந்த இரத்தம் அந்த ஸ்ட்ரெஸ் நர்வ்ஸ் வழியாக ஆட்டோமேட்டிக்காக சரியாக செல்கின்ற நிலை ஏற்படும். தொடக்கத்திலேயே கழுத்து வலியை சரி செய்து விடலாம். நிறைய பேர் பெல்ட் போடுறாங்க. இந்த பெல்ட் போட்டதுக்கு அப்புறமும் அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய கவலைகள் தீர்ந்தபடி இல்லை. அதற்கு அடுத்த நிலை அறுவை சிகிச்சைக்கு செல்கின்றார்கள். அப்படியெல்லாம் நம்ம செல்லவே கூடாது. நீங்கள் உங்களது தாய் தந்தையர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தடாசனத்தை சொல்லிக் கொடுங்க. மிக எளிமையான ஆசனம். இந்த ஆசனத்தை செய்கின்ற பொழுது குழந்தை பருவத்திலேயே செஞ்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வளமாக இருக்கும். இரண்டு நபர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், எனக்கு வாழை பிடிக்கல அப்படின்னாரு. இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு வாழை பிடிக்கல, நான் வந்து சூசைட் பண்ண போறேன். இந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எல்கேஜி படிக்கிறார், ஒருத்தர் யூகேஜி படிக்கிறார். இன்றைக்கு அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். காரணம், அந்த காலத்தில் படிக்கக்கூடிய படிப்பு வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பணத்திற்காக படிப்புன்னு போகக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த மூளை எவ்வளவு அக்செப்ட் பண்ணுமோ அதை விட அதிகமாக என்னுடைய மாணவன் நன்றாக படிக்க வேண்டும், என்னுடைய குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் நாம நிறைய திணிக்கின்றோம். தவறில்லை, அதோடு சேர்ந்து ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் காண்பிக்கணும். உங்களது குழந்தைகளை இந்த ஆசனத்தை ஒரு 5 நிமிடம் தினமுமே பயிற்சி செய்து பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சுமை நீங்கிவிடும். அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த டென்ஷன் நீங்கிவிடும். அவர்கள் வளமாக, நலமாக, நிச்சயமாக இருப்பார்கள். இந்த ஆசனம் செய்யாத காரணத்தினால் கஷ்டப்பட்டு படிக்கின்றோம், கஷ்டப்பட்டு நம்ம வேலைக்கு போகிறோம், கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கின்றோம். அப்படி சம்பாதித்த பணத்தை நாம் இஷ்டப்படி செலவழிக்க முடியாமல் மருத்துவரிடம் சென்று நிற்கின்றோம். அந்த நிலை வரக்கூடாது. அது வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதர்களுமே வாழ்க்கையில் தினமுமே இந்த ஆசனத்தை ஒரு 5 நிமிடம் பயிற்சி செய்தாலே போகிறோம், நலமாக வளமாக வாழலாம். நேயர்களே,
இப்போ வந்து உங்களுக்கு தடாசனம் எப்படி செய்வது, அதனுடைய முதல் நிலை என்ன, அதனுடைய இடைநிலை, அதனுடைய கடைநிலை, இது வயது முதிர்ந்தவர்கள் எப்படி செய்யணும், ஒரு இளைஞர்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அழகாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்து காண்பிப்பார்கள். பொறுமையாக பார்த்து அதனை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், நலமாக வாழுங்கள். இப்பொழுது இந்த தடாசனம் என்ற ஒரு ஆசனத்தை எவ்வாறு செய்கின்றார்கள் என்பதை பார்க்க உள்ளோம். இந்த ஆசனம் செய்கின்ற பொழுது முதலில் நேராக இவ்வாறு நின்று கொள்ள வேண்டும். இந்த பயிற்சி செய்கின்ற பொழுது ஒவ்வொரு நிலையாக நம்ம பார்க்கிறோம். இப்ப ரெண்டு கால்களையும் ஒரு அடி அகட்டிக்கோங்க, காலை மட்டும் மெதுவா ரைஸ் பண்ணுங்க, காலை மட்டும் கிளை கொண்டு வாங்க, கால்களை மட்டும் கிளை கொண்டு வந்துருங்க, மீண்டும் கால்களை மெதுவாக காலை மட்டும் உயர்த்துங்க, அந்த விரல்களை தான் நிக்கிறாங்க, காலை கிளை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை, ஒரு 15 தடவைகள் இந்த மாதிரி பயிற்சி செஞ்சுக்கிடணும். இது முதல் நிலை. நம்ம இந்த தடாசனம் செய்வதற்கு நமது உடலை தயார் செய்கின்றோம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கால் ஒரு அடி அகற்றி தான் வச்சிருக்கிறாங்க, ரெண்டு கைகளையும் மெதுவாக கும்பிட்டுக் கொள்ளுங்கள். இப்ப மெதுவா ரெண்டு கால்களையும் மெதுவாக உயர்த்துங்கள். ஒரு 5 வினாடி இருந்தாலே போதும். முதலில் பயிற்சி செய்கின்றவர்கள் 1, 2, 3, 4, 5 மெதுவாக கால்களை கிளை கொண்டு வந்துடுங்கள், கைகளை கிளை போட்டுக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒருமுறை செய்கின்றார்கள், கைகளை கும்பிட்ட நிலையிலே மெதுவாக இரண்டு கால்களையும் உயர்த்த வேண்டும். 1, 2, 3, 4, 5 கால்களை கிளை போட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது இரண்டு கால்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எடுத்தவுடன் இரண்டு கால்களையும் சேர்த்து செய்யக்கூடிய பயிற்சி வராது, உடலுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்காது. இப்பொழுது இரண்டு கால்களையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, கைகளை நன்றாக கும்பிட்டுக் கொள்ளுங்கள். இந்த கும்பிட்ட நிலையிலே உங்களது மூச்சோட்டத்தில் அப்படியே ஒரு கவனம் செலுத்துங்க. இப்ப மெதுவா இரண்டு கால்களையும் உயர்த்தி கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5 மெதுவாக கீழே வந்து விடுங்கள், கைகளை கிளை போட்டுக் கொள்ளுங்கள். இப்ப இதிலேயே கைகளை எவ்வாறு நேரே இரண்டு கைகளையும் கோர்த்து கொண்டு எவ்வாறு செய்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். இரண்டு கைகளையும் இவ்வாறு கோர்த்துக்கோங்க, எப்படி கைகளை கோர்த்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப மூச்சோட்டத்தில் கவனம் செலுத்துறாங்க. இப்ப மெதுவாக இரண்டு கால்களை ரைஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக கிளை வந்து விடுங்கள், கைகளை கிளை போட்டுக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒருமுறை செய்கின்றார்கள், கைகளை கோர்த்த நிலையிலே மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டே 1, 2, 3, 4, 5 மெதுவாக கீழே வந்து விடுங்கள். உங்களது மூச்சோட்டத்தில் கவனம் செலுத்துங்கள். இப்ப மூச்சோடு சேர்ந்து இந்த தடாசனத்தை எப்படி செய்கிறார்கள் பார்ப்போம். இப்ப ரெண்டு கால்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, கைகளை கும்பிட்ட நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டே கால்களை உயர்த்த வேண்டும். இந்த நிலையில் மூச்சை அடக்கி இருக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5 மூச்சை வெளியே விட்டுக் கொண்டே மெதுவாக கிளை வந்துவிட வேண்டும், கைகளை கிளை போட்டுக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒருமுறை செய்கின்றார்கள், கைகளை கும்பிட்ட நிலையிலே மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டே இந்த நிலையில் மூச்சை அடக்கி இருக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5 மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே கிளை வந்துவிட வேண்டும். மூச்சோட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது கைகளை இரண்டையும் கோர்த்த நிலையிலே எவ்வாறு செய்கின்றார்கள், மூச்சை மூச்சோடு சேர்ந்து, இது முதல் நிலை. மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டே கால்களை உயர்த்த வேண்டும். 1, 2 மூச்சை அடக்கி இருக்கின்றார்கள். 3, 4, 5 மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே கிளை வந்துவிட வேண்டும். இப்ப இந்த பயிற்சி செய்கின்றவர்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உடல் பேலன்ஸ் வேணும், தடுமாற்றம் வந்துடும். ஆகையினால தடுமாற்றம் இல்லாத அளவுக்கு இந்த பயிற்சியை செய்யணும். முதலில் தொடக்கத்தில் பயிற்சி செய்கின்றவர்கள் ஒரு சுவரில் சாஞ்சிட்டு கூட அந்த பயிற்சியை செய்யலாம். இப்ப கால்களை அகட்டி கொள்ளுங்கள், அகட்டி கொண்டு கைகளை வேகமாக கும்பிட்டுக் கொள்ளுங்கள், கைகளை வேகமாக கிளை போடுங்கள். மீண்டும் கைகளை வேகமாக கும்பிட்டுக் கொள்ளுங்கள், கைகளை வேகமாக கிளை போடுங்கள். இப்ப காலை மெதுவாக ஸ்பீடாக, காலை மட்டும் மேல, ரெண்டு கால்கள் மட்டும் நன்றாக உயர்த்திக் கொள்ளுங்கள், உடனே கிளை வந்து விடுங்கள். கால்களை உயர்த்திக் கொள்ளுங்கள், உடனே கிளை வந்து விடுங்கள். கால்களை உயர்த்திக் கொள்ளுங்கள், கிளை வந்து விடுங்கள். இவ்வாறு தொடர்ந்து பயிற்சி செய்கின்ற பொழுது உடல் வளையும் தன்மை ஏற்படுகின்றது. இப்பொழுது இரண்டு கால்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், கைகளை கும்பிட்டுக் கொள்ளுங்கள், உங்களது மூச்சோட்டத்தில் கவனம் செலுத்துங்கள். மெதுவாக இரண்டு கால்களையும் உயர்த்த வேண்டும். 1, 2, 3, 4, 5 மெதுவாக கால்களை கிளை போட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூச்சோடு சேர்ந்து பயிற்சி செய்கின்றார்கள், கைகளை கும்பிட்டுக் கொள்ளுங்கள், மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே 1, 2, 3, 4, 5 மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே கிளை வந்துவிட வேண்டும். இப்பொழுது இந்த தடாசனத்தை செய்கின்ற பொழுது அவன் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, காலனுடைய விரல்களுடைய பேலன்ஸ் தான் நிற்கிறாங்க,
ஆகினால அந்த பயிற்சியை முதல்ல செஞ்சுக்கிடணும். கால் விரல்களை மட்டும் மெதுவாக உயர்த்துங்கள், கால்களை மட்டும் மீண்டும் மெதுவாக கீழே வந்து விடுங்கள், மீண்டும் கால்களை இவ்வாறு உயர்த்துங்கள், கீழே வந்து விடுங்கள். இப்போது அந்த காலை உயர்த்தி ஒரு ரெண்டு வினாடி அப்படி இருக்க பாருங்க, 1 2 கீழே வந்து நிற்கோங்க, மீண்டும் கால்களை உயர்த்துங்கள், ஒரு 2 வினாடி அப்படி இருங்க, 1 2 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வாறு பயிற்சி செய்கின்ற பொழுது தான் உடல் பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டு கால்களையும் சேர்த்துக்கோங்க, கை நல்லா கும்பிட்டுக் கொள்ளுங்கள், 2 கைகளையும் கும்பிட்டு விட்டு மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டு மெதுவாக உயர்த்துங்கள், 1 2 3 4 5 மூச்சை வெளியே விட்டு கீழே வந்துடுங்க. இப்போ கைகளை கோர்த்த நிலையில் ஒரு முறை செய்கின்றார்கள், மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டே 1 2 3 4 5 மெதுவாக கிளை வந்து விடுங்கள், சாதாரண நிலையில் வந்து விடுங்கள். நேர்களே, இப்போ தடாசனம் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்க நன்றாக கூர்ந்து கவனித்தீர்கள். மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நான் கூறியது போல் கழுத்து வலி மட்டும் இந்த ஆசனத்தில் தீர்ந்துவிடும் நினைக்காதங்க, அதை தாண்டி நிறைய பலன்கள் இருக்கின்றன. நம்முடைய அடிமுதுகில் இருக்கக்கூடிய கோனாடு சுரப்பியை சிறப்பாக இயங்க செய்யும், கணையத்தை சிறப்பாக இயங்க செய்யும், சிறுகுடல் பெருங்குடலை சிறப்பாக இயங்க செய்யும், நுரையீரல் சிறப்பாக இயங்கும். ஸோ இவ்வளவு அற்புதமான பலன்களை கொண்டது தான் இந்த தடாசனம். காலையில் எழுந்த உடனே நீங்க பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு கிழக்கு திசை நோக்கி இந்த தடாசனத்தை ஒரு முறை அல்லது 2 முறை 1 நிமிடம் இருந்தாலே போறோம். இருந்தீர்கள் என்றால் அந்த 1 நிமிடம் அன்றைய 24 மணி நேரத்திற்கும் உங்களுக்கு உடல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். எனவே ஒவ்வொருவரும் இந்த ஆசனங்களை தொடர்ந்து பயிலுங்கள். அந்த ஆசனங்களை பயில வேண்டும் என்ற உணர்வை யோகத்தந்தை பதஞ்சலி மகரிஷி அருள வேண்டும் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.